नमस्ते ना इंद चैप्टर वंदु निर्मला अप्पडिंगर वोरु नावल उपन्यास अदावदु प्रेमचंद का प्रसिद्ध उपन्यास निर्मला राष्ट्रभाषा विशारद पूर्वाद परीक्षा के लिए पाठ्यक्रम में नियतः इदल वंदु वरकूडिय कैरेक्टर्स अदावदु पात्र परिचय अवर टिप्पणी इदे पत्ति ना वंदु एक्सप्लेन पण्णिट्टु वर्रेन एनक्कु आसदा उपन्यास फुल्ला एक्सप्लेन பண்ணணும்னு ஆசை தான் பட் ரொம்ப டைம் ஆகும் ஸோ இதில் வந்து இந்த நிர்மலா அப்படிங்கிற உபன்யாசில் வந்து சரித்திர சித்திரன் வந்து தோத்தாராம் நிர்மலா மன்சாராம் சுதா நாலு பேர் கொடுத்துருக்காங்க டிப்பண்ணியில் வந்துட்டு கல்யாணி உதய பானுலால் பாலச்சந்திர சின்ஹா ரங்கீலி பாயி ஷாராம் பண்டித் மோட்டாராம் ஜியாராம் புவன் மோகன் சின்ஹா ருக்மிணி அவர் கிருஷ்ணா இதில் வந்து பத்து டிப்பணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சரித்திர சித்திரன் வந்து நாலு கொடுத்துருக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரித்திர சித்திரன் சுதா நிர்மலாவில் வரக்கூடிய அந்த உபன்யாசில் வரக்கூடிய சுதாவோட சரித்திர சித்திரன் ஆத்மா பீமான் அதாவது சுய கௌரவம் அவர் மற்றும் வர்க்காபிமான் வர்க்கம்னா வர்க்கம் பிரிவு அந்த செருக்கு ரமணீய மூர்த்தி அழகிய உருவம் சரீர் சேக்கம் சரீர்னா உடல் உடலால் குறைவு பர் ஆனால் ஆத்மா சே ஆத்மான மனம் மனதால் அதிக் சுந்தர் எஹ் யுவத்தி அதிகமான அழகுடைய இந்த பெண் ஏக் லாக் கி தகே தஹேஜ் கா ஸ்வப்ன தேக்னே வாலே யுவக்கி பத்னிக அதாவது ஏக் லாக்னா ஒரு லட்சம் ரூபாய் தஹேஜ்னா வரதட்சணை ஸ்வப்னன கனவு கனவு கனவை பார்க்கின்ற யுவக்கு இளைஞனுடைய மனைவி யஹி யுவக்கு இதே இளைஞன் கையி வர்ஷ பூர்வ பல வருடங்களுக்கு முன்பு நிர்மலா கேலியே நிர்மலாவிற்காக ஜிஸ்கே வக்கீல் பிதாசே அதாவது வக்கீல் அவளுடைய நிர்மலாவுடைய வக்கீல் அப்பாவிடம் காஃபி தன் மில்னேக்கி போதுமான பணம் கிடைக்கும் என்று வர் அவர் உஸ்கே பிதாக்கோ ஆஷாத்தி அதாவது மணமகனுக்கும் அவனுடைய அப்பாவுக்கும் நம்பிக்கை இருந்தது அதனால் சுனகயாத்தார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஷர்ஷா திடீரென வக்கீல் சாஹப் வக்கீல் ஐயா அவர் என்ன வைத்து தேகாந்து ஹோ ஜானேசே மரணமடைந்து விட்டதால் தோனோங் இருவரும் அப்புனே வச்சன்சே ஹட்டுகையே தங்களுடைய வாக்கிலிருந்து விலகிவிட்டார்கள் விவாகுக்கே பஷாத் திருமணத்திற்கு பிறகு நிர்மலா அவர் சுதாக்கா பரிச்சை நிர்மலாவும் சுதாவுடைய அறிமுகம் ஏற்பட்டது அவர் மேலும் பிரசங் வஷ் பேச்சுவாக்கில் சாரி பாத் எல்லா விஷயமும் சுதாக்கோ சுதாவிற்கு மாலும் ஹோகையி தெரிந்து விட்டது யுவா அவஸ்தாமே பிரத்தம் பதார்ப்பன் கர்ணேக்கே பூர்வ இளமை பருவத்தில் பிரத்தம்ன முதலில் பதார்ப்பன வருகை புரிதல் அப்படின்னு அர்த்தம் வருகை புரிவதற்கு முன்பே யுவதி நிர்மலாக்கி அந்த இளைஞி நிர்மலாவுடைய மத் பரி கர்வம் நிறைந்த மதம் நிறைந்த அந்த லாலசாவோங் பேராசைகள் அவுர் மற்றும் ஆஷாவோங் ஆஷான நம்பிக்கை நம்பிக்கையில் பாணி ஃபிர்கயா அதாவது நாசமாக்கி ஆகிவிட்டது அவர் மேலும் உஸ்கி சமஸ்து காம்னாவும் அவளுடைய எல்லா விருப்பங்களும் குச்சல் நேக்கா நசுக்கப்பட்டு விட்டது அதுக்கு யார் பொறுப்புனா அதுக்கு உத்தர்தாத்தா அப்னே லோபி பதிக்கோ பாக்கர் அதாவது தன்னுடைய பேராசைக்கார கணவனை பெற்று சுதா க்ஷோபுசே தில்மிலா ஜாத்திகை கோபத்தால் கொதித்து எழுகிறாள் பத்திக்கே ஆனேப்பர் கணவன் வந்தவுடன் உஸ்னே வியங்கி பரா வியங்ன பரிகாசம் பரான நிறைந்த ஆக்ஷேப் கர்த்தே ஹுயே ஆக்ஷேபனை செய்து கொண்டு ககா சொன்னால் ஜோ காண்டா போயா எந்த முள்ளை நீ விதைத்தாயோ உஸ்கா ஃபல் அதனுடைய பலனை காத்தே கியோ இத்தினா டர்த்தேகோ அதனுடைய பலனை அனுபவிக்க ஏன் இவ்வளவு பயப்படுகிறாய் ஜிஸ்கி கர்தன் பர் யாருடைய கழுத்தில்
கட்டார் சலாயி குத்துவாளை வீசினாயோ செலுத்தினாயோ ஜரா உசே தடப்தே ஹுயே பி தேக்கோ. அதாவது அவள் துடிப்பதையும் கொஞ்சம் பார் மேரே தாதாஜினே, என்னுடைய தாதா தாத்தா. பாஞ்ச் ஹஜார் தியேத்தே, 5000 கொடுத்திருந்தார். அபி சோட்டே பாயிக்கே விவாகமே, இன்னும் தம்பியுடைய திருமணத்தில் 5000 அது 5 அல்லது 6000 அவர் மில் ஜாயிங்கே, மேலும் கிடைக்கும். ஃபிர்தோ, பிறகு துமாரே பராபர், உனக்கு இணையான தனி பணக்காரன் சன்சார் மீம் உலகத்தில் கோயி தூஸ்ரா நோ ந ஹோ, வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். 11000 11000 பகுத் ஹோத்தேகை, மிகப்பெரியதாக இருக்கிறது. பாப்ரே பாப் சொல்லுவா, நம்ம அட சபா சபா சொல்கிறோமில்ல அந்த மாதிரி. 11000 11000 உட்டா உட்டாக்க ரக்னே லக்கேங்கே தோ, எடுத்தெடுத்து வைக்க தொடங்கினால் மகினோங் லக் ஜாயேங், மாத கணக்கு ஆகிவிடும். அகர் ஆனால் லடுக்கே உடானே பி லக்கேங் தோ, அதாவது சிறுவன் ஊதாரித்தனமாகவும் இருக்க தொடங்கினால் தீன் பீடியோங் தக் சலி, அதாவது 3 தலைமுறைகள் வரை வரும். பத்னி சுதாக்கே இஸ் பரிகாஷே, மனைவி சுதாவுடைய இந்த பரிகாசத்தினால் டாக்டர் சாஹப், டாக்டர் சாஹப் ஐயா இத்தனா ஜேம்ப் ஜேம்பே, இவ்வளவு வந்து ஃபீல் பண்ணினார், வெக்கப்பட்டார். சிர்தக் நான் உட்டாசக்கே, தலையை கூட தூக்க முடியவில்லை அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறார். உன்கா சாரா வாக் சாதுரிய, அவளுடைய எல்லா வாக்கு சாதுரியமும் காயப் ஹோகையா, அதாவது பேச்சு திறமையும் மறைந்து விட்டது. காயப் ஹோகையான மறைந்து விட்டது. நன்ஹாசா மூங்கு நிக்கல் ஆயா, நன்கான சின்ன முகம் வந்து சிரித்து போன மாதிரி ஆயிடுச்சு. மானும் மார் பி படிஹோ, அதாவது அடி வாங்கின மாதிரி முகம் வந்து என்னது சிரித்து போகுது. இஸ்கே பஷாத், இதன் பிறகு டாக்டர் ஷாகப் பிராய சித்திக்கே ரூப் மீம், பிராய சித்தம் செய்ய வேண்டும் என்ற வடிவத்தில் அப்படி சோட்டே பாயிக்கா விவாக, தன்னுடைய தம்பியுடைய திருமணத்தை நிர்மலாக்கி சோட்டி பகன்சே, நிர்மலாவுடைய தங்கையுடன் கராத்தேகையும் சேவிக்கிறார் அவர். மேலும் சுதா கே ககனேசே, சுதா சொன்னவுடன் 500 ரூபியே குஃப்து ரூப்ஸே, அதாவது மறைமுகமாக நிர்மலாவுக்கு தெரியாமல் மறைமுகமாக 500 ரூபாய் சகாயதாபி கர்த்தேகையும் உதவியும் செய்கிறார். சுதாக்கா எ காரிய, சுதாவுடைய இந்த செயல் உஸ்கே விசால் ஹிருதயக்கா பரிச்சாலக்கை, அவருடைய இந்த பரந்த மனதை வந்து அறிமுகப்படுத்துகிறது. சுதாக்கே சரித்திரக்கு தூசரி விசேஷ்தா, சுதாவுடைய கேரக்டருடைய இன்னொரு விசேஷம் உஸ்கா ஸ்வாபிமான்கை, அவளுடைய சுயம் மரியாதை. உஸ்கே பத்தினி, அவளுடைய கணவன் ஏக்குபார், ஒரு முறை சித்தக்கி சந்தல் சஞ்சல் தாசே, மன சஞ்சலத்தால் வசீபூத் ஹோக்கர் வசப்பட்டு நிர்மலாப்பர் குதுஷ்டி டாலித்தி, அதாவது ஒரு தீய பார்வை கெட்ட பார்வையை வந்து போட்டிருந்தார். பதா லக்னேபர், தெரிய வந்தவுடன் சுதானே டாக்டருக்கு பகுத் புராபலா கஹ, பதா லக்னேபர் தெரிய வந்தவுடன் சுதா டாக்டரை மிகவும் திட்டினார். புராபலா கஹான திட்டுதல் அப்படின்னு அர்த்தம். டாக்டர்கா மண், டாக்டருடைய மனம் ஏக்குபார், ஒரு முறை பத்தித் ஹுவா வீழ்ந்து விட்டது. பரந்து ஆனால் சத் பாவனா ஓங்கா, உண்மை அபாவ் நாத்தா, ஆனால் நல்ல குணங்களில் அவரிடத்தில் வந்து குறையில்லை இல்லாமல் இருந்தது. சுதாக்கி மர்ம பேதினி, உள்ளத்தை பிளக்கும் பாத்தோங்கா ஆகாத், அந்த விஷயத்துடைய ஆழம் காண முடியாத அந்த அடி படா பயானக், மிக பயங்கரமாக நிகழ்ந்தது அவர். மேலும் டாக்டர்னே விஷ்காக்கர் பிரான் தேதியே, டாக்டர் வந்து விஷத்தை குடித்து உயிரை விட்டுவிட்டார். நிர்மலானே, நிர்மலா ஜப்பு, எப்பொழுது சாரி பாத், எல்லா விஷயத்தையும் ஜான்தி ஜானி சாஹித்தோ, அறிந்து கொள்ள விரும்பினால் சுதானே கர்வு பரே ஸ்வர்மே ககா, கர்வம் நிறைந்த குரலில் சொன்னார். மேரே பத்தினே, என்னுடைய கணவன் துமாரா அப்மான் கியா, உன்னை அவமானம் செய்தான். உஸ்பர் மைனே ஜோக்குச்சு முங்குமே ஆயா, உஸ்பர் அவர் மீது நான் எது என்னுடைய வந்து வாயில் வந்ததோ அதை வந்து நான் ககா சொன்னேன். ஜப் ஏக் பாத், எப்பொழுது ஏக் பாத், ஒரு விஷயம் தில்மே ஆகயீத்தோ, மனதில் வந்துவிட்டால் உசே, அதை உசே ஹுவாஹி சமஜனாச்சாகியே, அது வந்து வந்துவிட்டது என்றே எண்ண வேண்டும்.
நிகழ்ந்துவிட்டது என்று எண்ண வேண்டும். அவஷர்கி காத்து மிலே, அதாவது சந்தர்ப்ப அடிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது கிடைத்தால் வஹ் அவஷ்ய பூரி ஹோகி, அது கண்டிப்பாக முழுமை அடையும். யக் கஹுகர் இவ்வாறு சொல்லிவிட்டு கொயினகி நிகல் சக்தா, யாரும் வந்து வெளிவர முடியாது, புறப்பட முடியாது. கி மைம்னே ஹன்சி கீர்த்தி, நான் சிரித்து கொண்டே இருந்தேன். எக்காந்துமே தனிமையில் ஈசா சப்து, இப்படிப்பட்ட ஒரு சொல் ஜபான்பர் ஆத்தேகி, நம்முடைய வாயின் மூலமாக மொழி மூலமாக வந்தவுடனேயே கஹு தேத்தாகை சொல்லிவிடுகிறார். நீயத் புரிகை, அதாவது இந்த விருப்பம் அப்படிங்கிறத வந்து கெட்டது. ஏசே சௌபாகியசே, இப்படிப்பட்ட சௌபாகியத்தால் வைத்தவியக்கோ, வைத்தவியான விதவையாக இருப்பதை மை புராணகி சமஜித்தி, நான் கெட்டதாக எண்ணவில்லை. தரித்திர பிராணி, தரித்திர உயிரினங்களுக்கு அதாவது கஷ்டப்படுகின்ற உயிரினங்கள், உஸ் தனீசே, அந்த செல்வத்தால் கஹி சுக்கிகை, எங்காவது சுகமாக இருக்கிறார்களா. ஜிசே உஸ்கா தன், அவர்களுக்கு வந்து அவர்களுடைய அந்த செல்வம் சாம்பு பன், பாம்பு மாதிரி ஆகி காண்டினே தவுடே, அதாவது கடிக்க ஓடும். உபவாஷ்கா உபவாஷ்கர் லேனா ஆசான்கை, உபவாசம் உபவாசம் அப்படிங்கிறது, அதை வந்து எடுத்துக்கொள்வது ஈஸி. விஷைலா போஜன் கர்ணா, விஷமுள்ள அந்த உணவை சாப்பிடுவது. உசுசே கஹி முஸ்கில் முஸ்கில்கை, அதைவிட எங்குமே வந்து கடினமானது. ஸ்வாபிமான் கி பாவன் பாவனாசே, அதாவது சுயமரியாதை என்ற அந்த தூய பாவனா எண்ணத்துடன் ஓத்து புரோத், அதாவது ஆழ்ந்த நிரம்பிய சுதா யஹ் சுதாக்கா யஹ் கத்தன், சுதாவுடைய இந்த சொல் நாரி சமாஜ்கா, அதாவது பெண் சமுதாயத்துடைய மஸ்தக், மஸ்தக்னா தலையை, உஞ்சா கர்ணேவாலாக, அதாவது உயர்த்தி நிற்க உயர்த்தக்கூடியது. இஸ் பரிஸ்தித்தியுமே, இந்த சூழ்நிலையில் சுதானே சுதா ஜோ தைரியம், எந்த ஒரு தைரியத்தை தாரன் கியா ஏற்றுக்கொண்டு இருந்தார். வஹ் அத்புத் பன்கையா, அது அற்புதமானதாக ஆகிவிட்டது. ஜஹாங் சௌபாகியபூர்ண ஜீவன் நகி, எங்கு வந்து அந்த அதிர்ஷ்டம் இருந்த வாழ்க்கை இல்லையோ வஹாங், அங்கே சுதாக்கோ வைத்தவியஹி சிரேஷ்ட ஜான்படா, சுதா வந்து அந்த விதவைத்தனத்தையே வந்து மேன்மையானதாக ஜான்படா அறிந்து கொண்டார். அவர் வஹ் சமாஜ் சுதார பன்கையி, அவள் சமுதாய சீர்திருத்தவாதியாக பன்கையி ஆகிவிட்டாள். சுதாக்கா ஸ்வபாவ் நிஸ்கப்பட்டு, அதாவது கள்ளம் கபடம் இல்லாத ஸ்வபாவன இயல்பு. அவர் மேலும் சரித்திர நிஷ்கலங்குதே, அவருடைய கேரக்டர் வந்து கலங்கமற்றதாக இருந்தது. சரித்திரக்கா பல், நமக்கு நடத்தையுடைய பலம். சுதாமே கம் நஹீதா, சுதாவிடத்தில் குறைவாக இருந்தது இல்லை. அப்படியே வியவஹார்மே, தன்னுடைய நடைமுறையில் வக்ஷரல்தி, அவள் எளிமையாக இருந்தால். அவர் முருத்து பாஷினி பீத்தி, அதாவது மென்மையாக பேசக்கூடியவளாகவும் இருந்தால். சுதா ஸ்னேஹ் கர்ணா ஜான்தீதி, அன்பு செலுத்த தெரிந்திருந்தால். பர் அவர் நியாய்கா பக்ஷலேனேமே, நியாயத்தின் பக்கத்தில் இருப்பதற்கு ஹிச் கிச்சாத்தி நஹீதி, தயங்குவது இல்லை. உஸ்கா சரித்திர, அவளுடைய கேரக்டர் நிர்மலா கே சரித்திரசே, நிர்மலாவுடைய கேரக்டரை விட அதிகமான நிர்மல்னா அழுகற்றது, தூய்மையானது.